ஒமிக்ரான் பேரழிவை ஏற்படுத்தும் பிரித்தானியாவின் உயர்மட்ட விஞ்ஞானி எச்சரிக்கை. கொரோனா வைரஸின் புதிய மாறுபாடு லேசான சளி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துவதாக தோன்றுகிறது. ஆனால் அதிகளவு பரவுதல் இன்னும் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று பிரித்தானியாவின் உயர்மட்ட விஞ்ஞானி எச்சரித்துள்ளார். ஜோயி கொரோனா ஆய்வு புள்ளிவிவரங்களின்படி 5 நாட்களுக்கு முன்பு வரையிலான சோதனை தரவுகளின் அடிப்படையில் பிரித்தானியாவில் தற்பொழுது சராசரியாக 83,658 புதிய தினசரி தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கடந்த வாரம் பதிவான 80,483 புதிய தினசரி தொற்றுகளிலிருந்து 4% அதிகரித்திருக்கிறது. இவற்றில் சுமார் 3% ஒமிக்ரோனாக இருக்கலாம் என்று பிரித்தானிய அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் லண்டனின் கிங்ஸ் கல்லூரியின் மரபணு தொற்று நோயில் பேராசிரியரும் ஜோய் ஆய்வின் முன்னணி விஞ்ஞானியுமான டிம் ஸ்பெக்டர் கூறியதாவது, ஒமிக்ரோன் டெல்டாவை விட அதிகமாக பரவக்கூடியதாக தோன்றினாலும் ஜோயி பயனர்களின் புதிய அறிக்கைகள் உட்பட ஆரம்ப அறிகுறிகள் அது தடுப்பூசி போட்டவர்கள் மத்தியில் பரவி வருவதை காட்டுகின்றன. ஆனால் ஒமிக்ரோன் லேசான சளி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. அதனால் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. கொரோனா கணிக்க முடியாதது. பெரும்பாலானவர்களுக்கு சளி பிடித்தது போல் உணர்ந்தாலும் கூட ஜலதோஷத்தை விட நீண்டகால பாதிப்புகள் அதிகம் என டிம் ஸ்பெக்டர் எச்சரித்துள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.